வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ஜீயர்கள் முன்னிலையில் வேத மந்திரங்கள் முடங்க சிறப்பு பூஜைகளுடன் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. கர்நாடக ஆளுநர் தவன்சந்த் கெலாட், மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜா, அமைச்சர் காந்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காலை ஐந்து மணிக்கு மேல் பக்தர்கள் ஏழுமலையானை தரிசிக்க அனுமதிக்கப்பட்டனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தங்க ரதத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி அருள்பாலித்தார். வரும் 11ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட உள்ளனர்.